என்ன சார், நான் எனக்குள்ள நான் எப்படியே பேசிப்பேன், நான் பைத்தியம். நான் அந்த கொரில்லா ட்ரைப்பர் தான் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், கரெக்டாக வாங்கிட்டேன். காஃபி ருக்கு ஆயா கிடைக்கும். நம்ம இப்போ வந்து ஹாய் கைஸ், நம்ம சேனலுக்காக வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் கிரிப்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக கேமரா போகிறதுனா ரொம்ப கஷ்டம், அது பெரிய பட்ஜெட்டில் போகுது. நம்ம ஃபோனில் பண்ணுறதுனால ஃபோனுக்கு வந்து ஒரு கிரிப்பு மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க ட்ரைபாட். ஸோ கூகுளில் தேடினப்போ ஒரு கடை வந்தது இ ஹார்ஸ் அப்படின்னு, அந்த கடையை அலையாக அலைஞ்சு தேடி கடைசியில் அது இங்கே தான் இருக்குது பார்க்குறீங்களா. சரி நான் உள்ளே போகிறேன். இப்போ எனக்கு அதில் என்ன எதிர்பார்க்குறதுன்னு தெரில, அது எப்படி எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எங்கேயாவது ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வாட்டமாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். பிராண்டடாக வாங்கணும்லாம் ஐடியா இல்லை, ஏதாவது லோக்கலில் கிடச்சாலே ஓகே தான். பிராண்டட்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கணும். எனக்கு குரில்லா பாட் வேணும். ஓ புதுசாக இருக்கு, அது ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. கட்டணும் ஓகே. வேறு என்ன இருக்குது? இல்லை பெஸ்ட்டுன்னா இதுதான் உங்களுக்கு 1000 ருபீஸ். இப்போ நான் ஆன்லைனில் வாங்காமல் ஏன் அந்த கடைக்கு நேராக போய் வாங்கினேன்னா அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி வாங்கணுன்றது தான். ஆன்லைனில் பார்த்தா அப்படியே வாங்குறதுனா நான் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போட்டு விட்டுருப்பேன். சில பொருள்லாம் வந்து ஆன்லைன் விட நேரில் சீப்பாக இருக்கும். கடைக்கு போனால் அதே ரேட்டு தான் சொல்கிறான். உங்கள் நேரத்தை இனிமையாக்கிடுமே. கப் டீ டீ நகர் போகலான்னு நினச்சேன். டீ நகரில் போயிட்டு இறங்கி தேடணும், அது கொஞ்சம் கஷ்டம். சரி முதல்ல இதனாலும் டீயை குடிச்சிட்டு யோசிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாப் டி நகர், ருக்கு ஆயா கடை போவோம் ஒரு நாள். ஸோ நம்ம இப்போ வந்து லாரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கோம். இப்போ இங்கேருந்து மாம்பழ ஸ்டேஷன் ஏரியா இருக்குன்னா ரங்கநாதர் ஸ்ட்ரீட் வந்துடும். அப்புறமேட்டு அங்கே சத்யபத்தர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே அந்த சத்யபத்தர் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ ஏன் அந்த ஹேண்ட் கிரிப் வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஃபோனை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே தூக்கி பிடிச்சி பேச முடியல, கையெல்லாம் வலிக்குது. கடை கடன் பேசி முடிச்சு எப்படா கை கீழே இறக்கணும்னு இருக்குது. இதெல்லாம் வருஷக்கணக்காக சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியல. அவங்களும் உண்மையில கிரேட் பண்ண ஃபோனில் விளாக் பண்ணுறப்ப எனக்கு இப்படி கை வலிக்குது. நிறைய பேர் என்ன கேமராலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படியும் 1 கிலோ 1 கிலோலாம் இருக்கும். ஸோ டி நகர் மலை அடிவாரம்னு வச்சுக்கலாம், எவ்வளோ பிஸியாக இருக்குது. இந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு தோணும் நம்ம சைஸ்லாம் இங்கே சத்தியமாக இருக்காதுன்னு, கனவுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து மாம்பழ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே வேறு, கூட்டம் கம்மியாக இருக்கு. கம்மியாக தான் இருக்கீங்க. சாட்டர்டே டைம்னு ஒரு 8 மணிக்கு கூட்டமே இல்லை. தொண்டை ஒரு மாதிரி வாங்குது, டீ சரியில்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இங்கேருந்தே சத்யபசார் ஆரம்பிச்சிருது. உள்ள இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அசசரிஸ், ஃபோனுக்கான அசசரிஸ் அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி விலாகுக்கான அசசரிஸ் எங்கே போய் தேட போகிறோம் தெரியல. தாண்டி வந்துட்டேன், ரொம்ப தூரம் வந்துட்டே இருக்கேன். தூர் வெல்கம் டு சத்யபசார். ஹை, நான் அந்த கேமரா அசசரிஸ் கடையில் எங்கண்ணா இருக்கு, எனக்கு அந்த கிரிப்பு வேணும். ஓகே, இப்போ டி நகரில் வந்து கிடைக்கல. சரி இருந்தாலும் வந்தது வந்துட்டோம். சத்யபசார் நீங்களே பார்த்துக்கோங்க. மிஷன் ஃபெயில்டு. ரோட்டையும் பார்க்கணும், கேமராவையும் பார்க்கணும். ஐ, கையை வலிக்குது, மூஞ்சியெல்லாம் தொப்பலாக வேர்த்திருச்சு. அவர் கரிச்சி பெற்று வரட்டை, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன். இப்போ நான் ஃபோனை தூக்கி வச்சுட்டு பேசும்போதே நிறைய பேர் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. கேமராலாம் தூக்கி வச்சோன்னா கூட்டமே நம்மளை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து இந்த கட்டெடுத்து தான் அந்த சத்யபசார் போகணும். டுடேஸ் மிஷன் வந்து கைண்ட் ஆஃப் ஃபெயில். அது ஏன் கைண்ட் ஆஃப் ஃபெயில்னா, சத்யபசாரில் கேமரா சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்ட்டு லெசன். காஃபி, காஃபி மனம் இழுக்கிறது. ஜெயா காஃபி ஒர்க்ஸ். இந்த வெஸ்ட் மாம்பழம் ஏரியாவே ரொம்ப மங்களகரமான ஏரியா. பூஜை சாமான், தேங்காய், அப்புறம் மற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அது எல்லாமே இங்கே இருக்கும்.
இன்றைக்கி நம்ம ஹேண்ட் கிரிப்பை தேடி தான் போனோம். கடைசியில் நம்ம ஹேண்ட் கிரிப் வாங்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சத்யா பஜார் பார்த்துருப்பீங்க. சத்யா பஜாரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, அங்கே வந்து ட்ரெஸ் இருக்கும், அசசரிஸு, அதாவது ஷூ பெல்ட்டு அந்த மாதிரி அசசரிஸ், அப்புறம் வந்து ஃபோனுக்கான அசசரிஸ், அதாவது ஃபோன் கேஸு அந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்கும். ஆனால் எல்லாமே குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சில டைம் நீங்கள் கொடுத்து வாங்குற ரேட்டுக்கு ப்ராடக்ட் நல்லா கூட உழைக்கலாம். அது உங்கள் லக்கு தான். ஸோ திஸ் இஸ் டே டூ. ஆக்சுவலி நேற்றுக்கு நான் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து முந்தா நேற்றுது. இன்றைக்கி வந்து எல்லிஸ் ரோடில் ரிச்சி ஸ்ட்ரீட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து எங்கேன்னு போய் நான் தேடுவேன் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயும் ஒரு வாட்டி பார்த்தேன். அதில் என்ன ப்ராப்ளம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த நெக் பீஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க. ஜோஷி கார்டன்ஸில் வந்து ஒரு கடை போட்டிருந்தது. ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த கடைக்கு தான் போக போகிறோம். ஜோஷி கார்டன்ஸ் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? கண்டென்சி தே ரட் ரத்னா. நான் கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ட்ரைபாட் கட்டுங்க பார்க்கலாமா? ஸோ நம்ம இது வந்து வாங்கிட்டோம். இது எல் சைஸ் கேமரோன் கொரில்லா ட்ரைபாட். நான் அந்த கொரில்லா ட்ரைபாட் தான் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், கரெக்டாக வாங்கிட்டேன். இது ஒரு 150, அப்புறம் இது ஒரு 800. இந்த கொரில்லா பாடம் நான் ஏன் வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா, நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸில் இது யூஸ் பண்ண ஜாயின்ஸ்லாம் லூஸ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு ரீசன், இதை செட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டக் டக்குன்னு இதை செட் பண்ணி வைக்க முடியாது. பண்ணிடலாம், பட் கொஞ்சம் தலைவலி. நான் மேன் ஃப்ரூட்டோன்னு ஒரு ட்ரைபாட் இருந்தது, அதுதான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது 1300 2500 வரைக்கும் இருக்குது. அது வந்து பட்ஜெட்டை விட்டு தாண்டறனால நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி போன கடை ஈஹார்ஸ் கோடம்பாக்கம்ல சாம்பிள் பீஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. மேபி நான் அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்த்துருந்தா நான் வாங்கியிருப்பேன். பட் எனக்கு இந்த கடையில் அவங்க ஒரு லைவ் பீஸே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன், அது நல்ல குவாலிட்டியாக இருந்தது, அதனால வாங்கிட்டேன். ஸோ இது நம்ம யூசேஜுக்கு நல்லா உழைக்கும்னு நம்புறேன். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் அந்த கொரில்லா பாடோட இன்டெப்த் ரிவ்யூ நான் போடுறேன். இப்போதைக்கு உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங்.